அகில இலங்கை தரீக்கத்துல் முஃப்ளிஹீன் ஸ்தாபகரும் ஆயுட்கால தலைவருமான செய்குனா செய்குல் முஃப்ளிஹீன் எம்எஸ்எம் அப்துல்லாஹ் பைல்வான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் இயற்றப்பட்ட ஆத்மீக உரை. இன்றைய முஸ்லிம்களில் 99% ஆனவர்கள் களிமாவை புரட்டிக்கொண்டு அபுஜஹிலின் கொள்கையை இஸ்லாம் என்று பின்பற்றி தட்டழிந்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இஸ்லாத்தை புத்துயிரளித்து தந்தவர்களே இவர்கள் ஆகும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களின் அடியொட்டி நடந்த நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் இறைவனின் நல்லாசி என்றென்றும் தரிபடுவதாக என்று வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதரர்களே. இப்போது உங்கள் மத்தியில் இறைவன் ஒருவனா அல்லது ஏகனா என்பதை பற்றி விளக்கித்தர நான் விரும்புகிறேன். தயவுசெய்து என் பேச்சில் முழு கவனம் செலுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மருந்த குட்டியும் 1 மீட்டர் நீளமான பட்டம் பதவி பெயர்களையும் கொண்ட எவரோ ஒருவர் அல்லது பலர் இவ்விதமான ஆயத்துக்களுக்கு எவ்வித ஞான அறிவும் கல்வி ஞானமும் இல்லாமல் தமது நோக்கத்துக்கு ஏற்ப தமது யூகப்படி பொருள் விளக்கம் அளித்திருப்பதனால்தான் இன்று தௌஹீது சுருக்காயும் சுருக்கு தௌஹீதாயும் மக்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வித மருந்த புத்தியில் மயங்காமல் உரிய முறைப்படி அவசியமான சட்ட அடிப்படையில் நாம் குர்ஆனை ஆராய்வோம். இவ்வித ஆயத்துக்களில் விசேடமாய் கை முகம் என்ற சொற்கள் பாவிக்கப்பட்ட ஆயத்துக்களில் சஹாபாக்கள் சந்தேகம் கொள்ளாமல் ஆராயாமல் ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஏற்றுக்கொள்வதே சரியென்றும் அவ்வகை வசனங்களை ஆராய்வதும் விளக்கம் கூறுவதும் வழிகேடு என்றும் மூளை வளர்ச்சியற்ற சில லேபர்கள் மக்களிடம் கூறி மழுப்புகிறார்கள். தங்கள் அறிவியனத்தை மறைக்கவும் தங்களை மாமேதியாவிகளாக காட்டிக்கொள்ளவுமே அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். குர்ஆன் வசனங்களை சிந்தித்து ஆராயும்படி குர்ஆன் சுமார் 340 இடங்களில் வற்புறுத்துவதை அவர்கள் இன்னும் காணவில்லை போலும். விஞ்ஞான அறிவில்லாத சஹாபாக்களுக்கு ஏற்படாத சந்தேகம் விஞ்ஞான அறிவுள்ள இக்கால மக்களுக்கு ஏற்படாது என்பதற்கு என்ன ஆதாரம் உண்டு? இவ்வித ஆயத்துக்களை ஆராயாமல் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ்கள் விதிவிலக்கு செய்திருக்கின்றனவா? மனிதனுக்கு எப்போதும் சந்தேகம் ஏற்பட்டே ஆக வேண்டும், விடை கண்டறிந்தே ஆக வேண்டும். ஆனால் நியாயமற்ற வீணான வீண் சந்தேகம் ஏற்படக்கூடாது. நியாயமான சந்தேகம் உண்மையை உறுதிப்படுத்தும். ஆராய்வில்லாமல் குர்ஆன் ஓதுவதில் பிரயோசனமே கிடையாது. ஆராயாமல் குர்ஆன் ஹதீஸ்களை பாடமிட்டுக் கொள்பவர் பொதி சுமந்த கழுவைக்கு ஒப்பானவர்தான். எனவே நாம் உண்மையை அறியும் வரையிலும் ஆராய்ந்தே ஆக வேண்டும். ஆராய்வது வணக்கத்தில் முதலிடம் பெறுகிறது என்பதை ஹதீஸ்கள் வலியுறுத்துகின்றன. குர்ஆன் மஹ்கூர் என்ற யுக்திக்கு முதலிடம் தந்திருக்கிறது. இதற்கு குர்ஆனிலிருந்தே பல ஆதாரங்களை தர முடியும். ஒரு ஹதீஸை தருகிறேன். மார்க்கத்தை விளங்கி அறிவதை விட சிறந்ததை கொண்டு அல்லாஹ்வை வணங்கப்படுவதில்லை. மார்க்கத்தை விளங்கி அறிந்த ஒருவன் 1000 வணக்கவாளிகளை விடவும் சைத்தானுடைய விஷயத்துக்கு மிக கடினமானவனாயிருக்கிறான். ஒவ்வொரு மாளிகைக்கும் தூண் இருப்பது போல மார்க்கத்தின் தூண் மார்க்க விளக்கமாய் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் எமக்கு அறிவிக்கிறார்கள். ஆதாரம் அபூ தாவூத் நசாயி. இந்த ஹதீஸில் கூறப்பட்ட மார்க்க விளக்கம் என்பது தற்காலம் எமது மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடங்களை குறிப்பிட்டது அல்ல. தீன் மார்க்கம் என்பது கலிமாவே ஆகும். தற்காலம் மௌலவிமார்கள் கற்றுக்கொள்வது இமாம்களுடைய சட்ட விளக்கங்களை அன்றி மார்க்க விளக்கம் அல்ல. 215 ஆயத்தில் கூறப்பட்ட ஒஜுகு, அதாவது நீங்கள் திரும்பும் திசைகள் தோறும் அல்லாஹ்வுடைய ஒஜுகு முகமே இருக்கிறது என்ற அந்த ஆயத்தில் உள்ள ஒஜுகு என்ற சொல்லுக்கு முகம் என்பதே பொருள் என்று குர்ஆன் ஹதீஸ்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. இதே கருத்தை எல்லா அகராதிகளும் ஒத்துக்கொண்டும் இருக்கின்றன. முகம் என்றால் இந்த வஜுஹு என்றால் முகம் என்பதுதான் அர்த்தம். வழிந்துரை கொண்ட கூட்டத்தினரும் கூட வஜுஹு என்றால் முகம் என்றே பொருள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் முகம் என்ற சொல்லை விளங்க ஆற்றல் இல்லாமையினால்
அவருடைய யூகத்துக்கு ஏற்றபடி மழுப்பி இருக்கிறார்கள். எனவே ஒஜுகு என்ற சொல்லின் பொருள் முகம் என்பதுதான் என்பதை நாம் இங்கே நிரூபணம் செய்ய வேண்டியது இல்லை. ஆயினும் முகம் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய முகம் ஏது என்பதை நாம் காண்போம், நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. இந்த வேத வசனம் கூறுவதை எமது திரையிடப்பட்ட அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நாம் பார்க்கும் எந்த ஓரிடத்திலும் திசையிலும் இறைவனுடைய முகத்தை நாம் கண்டதே இல்லை, காண்பதே இல்லை. இறைவனுடைய முகம் இருக்கட்டும், மனிதனுடைய அல்லது மிருகங்களுடைய அல்லது ஊரும் பறக்கும் உயிரினங்களுடைய முகங்களைத்தானும் நாம் திரும்பும் திசைகள் தோறும் காண்பதில்லை. வானத்தை, கடலை, மலையை, பூகோள உருண்டையை, நெருப்பை, நீரை, மண்ணை, காற்றை காணும் போதெல்லாம் நாம் அவற்றிற்கெல்லாம் முகம் இருப்பதாய் காண்பதில்லை. எனவே இந்த வேத வசனம் நீளமான பட்டங்களோடும் நீளமான தாடிகளோடும் வாழ்ந்த ஒரு சில லேபல் உலமாக்களின் அறிவை குருடாகவே மாற்றிவிட்டிருக்கிறது. குருவான் பிரகாசம், அதாவது நூர் அல்லவா, வலுவில்லாத அறிவு கண் குருடுபடத்தான் செய்யும். இன்று பெரும்பாலும் உலமாக்கள் என்ற போர்வையில் வாழும் பலர் தாங்கள் சுண்ணத்துவல் ஜமாத்தினர் என்றும் குர்ஆனை ஒப்புக்கொண்டவர்கள் என்றும் குர்ஆனின் பக்கமே அழைக்கிறோம் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார்களே, இவர்களாவது அல்லாஹ்வுடைய முகத்தை கண்டிருக்கிறோம் என்று கூறுவார்களா? முடியவே முடியாது. ஏன் அப்படி அவர்கள் கூறினால் எமக்கும் காட்டித்தாருங்கள் என்று நாம் அவர்களை குரங்கு பிடிக்கலாம் அல்லவா? அவர்களால் காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் உறுதி பெற்ற ஓர் மூமியினால் இதை சாதிக்க முடியும். இப்போதே நீங்களும் திட்டமாக அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதானால் எமது பேச்சை மிக உன்னிப்பாக கவனித்து கொள்ளுங்கள். வஜ்ஹு என்ற சொல்லுக்கு முகம் என்று பொருள் கூறும் போது மனிதன், ஜின் மற்றும் ஜீவராசிகளுடைய முகம் போல் தானே இருக்கும் என்றுதான் மிக பெரும்பாலார் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை நூற்கழுதி அறிவு, அனுபவம், அதாவது பழக்க வழக்கம் போன்ற திரைகளிலிருந்தே உருவாகி இருக்கிறது என்று எம்மில் மிக பெரும்பாலாருக்கு தெரியவே தெரியாது. எமது அனுபவத்திற்கு முரணாய் தென்பட்ட வேத வசனத்தை கண்டபோது திகைக்கிறோம், அதை மறுக்கிறோம். எம்மை போல் கண்கள், மூக்கு, செவிகள், வாய், தாடை, நெற்றி போன்ற அங்கங்களை கொண்ட முகத்தை தான் நாம் இறைவனுக்கு கற்பனை பண்ணிக்கொண்டு இறைவனுடைய முகத்தை தேடுகிறோம், அதை காண ஆசைப்படுகிறோம். ஆனால் அப்படியான முகம் எமக்காக படுவதில்லை. கற்பனையில் உள்ள வெறும் பொய்யை எப்படி காண்பது? காணவே முடியாது, இல்லாதது இருப்பதாகாது அல்லவா? கற்பனை ஆண்டவனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது குருவானின் கூற்று. எனவே விளக்கம் தெரியாத நாம் ஆயத்தை மறக்குவோம், பரிந்துரை கொள்கிறோம். சிருட்டிக்கு சிருட்டிகத்தா நேர் முரண் என்று நாம் முன்பு கூறிய 112 சூரா விளக்கிய தத்துவத்தை மறந்து விடுவதனாலேயே எம் அறிவுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. சிருட்டியின் முகம் கண், செவி முதலாம் அங்கங்களை உடையது என்றால் அல்லாஹ்வின் முகம் அதற்கு முரணாகவே அமைந்திருக்கும். அப்துவின் முகம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கொண்டது என்றால் ரப்பிவின் முகம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கொள்ளாத ஏக வியாபகமானதாகவே இருக்கும். அப்துவின் முகம் திசையுடையது என்றால் ரப்பிவின் முகம் திசை அற்றதாகவே இருக்கும். இதே போல மற்றும் விஷயங்களையும் நீங்கள் சிந்தனை செய்து தெளிவுபெறுங்கள். இந்த தத்துவ உண்மையை மறுப்போர் 112 சூராவை மறுத்த காபீர்கள் என்று ஆவார்கள். இந்த விஷயத்தை தெளிவாய் விளக்குவதற்காக ஒரு சிறு உதாரணத்தை நான் இப்பொழுது தருகிறேன். என்னுடைய உடலுக்கு முகம் உண்டு, அதை பார்க்கலாம், தொடலாம். என் ஆத்மாவுக்கும் ஒரு முகம் உண்டு, அதை பார்க்கவும் தொடவும் முடியாது. எனவே அது உடலின் முகத்துக்கு நேர் முரணானது. என்னுடைய உடல் பௌதிகம், என் ஆத்மா சூட்சுமம். உடலுக்கு உயிர் நேர் முரணல்லவா? உடலை உலகாகவும் உயிரை அதன் ரப்பாகவும் கொண்டு நோக்கினால் இதை இலகுவாய் விளங்கலாம். அப்படியானால் திரும்பும் திசைகள் தோறும் தென்படுகிற அல்லாஹ்வின் முகம் எது, அதன் வரைவிலக்கணம் என்ன? இந்த கேள்விக்குரிய விரிவான விடைகளை ஓரளவு இங்கே காண்போம். அல்லாஹ்வின் முகம் எது? சிருட்டி என்ற வகையில் அணு போன்ற ஓர் அற்ப வஸ்துவானாலும் கூட, பேரண்டம் போன்ற மிக பிரமாண்டமான வஸ்துவானாலும் கூட அது சரிபட்டிருந்து காட்சி அளிக்க இடமும் காலமும் அவசியமாகும். இவை இல்லையானால் சிருஷ்டி என்பது இருப்பதாக மனிதன் காணவும் அறியவும் முடியாது. இடத்தில் கட்டுண்ட ஒவ்வொரு அணுவுக்கும் அணுவின் கருவுக்கும் கூட
மேல் கீழ் முன் பின் வலம் இடம் என்ற ஆறு திசைகள் அல்லது ஆறு பக்கங்கள் அல்லது ஆறு முகங்கள் இருக்கின்றன. எமது வசதிக்கு ஏற்றபடி முகங்களை பெருக்கியும் கொள்ளலாம். நாம் ஆறு முகங்களை அதாவது பக்கங்களை அல்லது திசைகளை மட்டுமே இங்கு எடுத்துக்கொண்டு ஆராய்வோம். ஆனால் மகப்பூர் மண்பூர்ந்த பிரமாணங்களின்படி ஆராய்வு செய்தால் உண்மையில் இடமும் திசையும் இல்லவே இல்லை. இதை களிமாவும் அதன் தலீல்களான ஆதாரங்களான குர்ஆன் ஹதீஸ்களும் உறுதிப்படுத்துகின்றன. இன்றைய விஞ்ஞானமும் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவ்விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வேளை நான் விளக்கி தருவேன். நாம் திரையிடப்பட்ட அறிவுடையவர்களாக இருப்பதால் எமது அறிவுக்கு அமைவாய் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆறு பக்கங்கள் அல்லது ஆறு திசைகள் அல்லது ஆறு முகங்கள் இருப்பதாய் கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை இங்கு நோக்குவோம். நாம் குறிப்பிட்டபடி ஒவ்வொரு பொருளுக்கும் ஆறு திசைகள் அல்லது ஆறு பக்கங்கள் அல்லது ஆறு முகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பக்கங்கள் திசைகள் முகங்களைத்தான் வஜுஹு என்ற சொல்லால் குறிக்கப்பட்டதே அன்றி கண் செவி மூக்கு வாயுள்ள முகம் என்ற கருத்தோடு அச்சொல் பாவிக்கப்படவே இல்லை. எமக்கு எதிரில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பொருளுக்கு ஆறு திசைகள் பக்கங்கள் முகங்கள் இருந்தாலும் நாம் காண்பது அப்பொருளின் ஒரு திசையை ஒரு பக்கத்தை ஒரு முகத்தை மட்டும்தான். நாம் பார்க்கும் சிருட்டி பொருள் நீளம் குறுகல் வட்டம் முக்கோணம் கூர்கோணம் உருண்டை தட்டை போன்ற எந்த வடிவத்தில் எந்த சூரத்தில் இருந்தாலும் அந்த சிருட்டியான வடிவத்தின் சூரத்தின் ஒரு முகத்தை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு பொருளின் எல்லா முகங்களையும் ஏக காலத்தில் நாம் காண முடியாது. அப்படி காண்பதானால் ஆறு முகங்களையும் ஒருமுகப்படுத்தி காட்டக்கூடிய அதாவது இந்த ஆறு முகங்களையும் ஒரே நேரத்தில் ஒருமுகப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கருவியை எடுத்துக்கொண்டால்தான் அதை எம்மால் சாதிக்க முடியும். ஆயினும் நாம் காணும் பொருளின் வெளிமுகத்தை மட்டும்தான் எம்மால் காண முடியும். உதாரணத்திற்கு ஓர் அணுவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நீர்த்துளியை பெரியதாக்கி எம்முடைய உலகத்தின் அளவுக்கு எடுத்துக்கொண்டால் அணு என்பது ஓர் எலுமிச்ச ஒரு ஓர் தேசிப்பழத்தின் அளவு என்று நாம் கூறலாம். இந்த அணுவுக்கும் கூட இந்த அணுவின் மையத்தில் இருக்கும் அதன் கருவுக்கும் கூட அந்த கருவை சுற்றி சுழந்து கொண்டிருக்கும் இலத்திரன் போன்ற மிக மிக நுண்ணிய மின் துகளுக்கும் கூட இடமும் ஆறு முகங்களும் உண்டு. ஆனால் அந்த ஆறு முகங்களையும் எம்மால் பார்க்க முடிவதில்லை. ஏதோ ஒரு வகையில் பார்த்தோம் என்றாலும் அந்த முகங்களின் ஒரு புறத்தை அதாவது ஒரு முகத்தை மட்டுமே எம்மால் காண முடியும். உயிருள்ளதாயினும் உயிரற்றதாயினும் இருக்கும் சிருட்டிகளின் அதாவது சராசரங்களின் ஒவ்வொரு புறங்களை கொண்ட தொகுப்பு காட்சியையே அல்லாமல் நாம் பார்ப்பதே இல்லை. நாம் எங்கு எத்திசையை நோக்கினாலும் சிருட்டிகளின் ஒவ்வொரு புறம் கொண்ட தொகுப்பான ஒரு முகத்தையே பார்க்கிறோம். இதில் சர்வ பிரபஞ்சமுமே அடங்கும். எனவே ஆயத்தில் குறிப்பிடப்பட்ட முகம் வஜுஹு என்பது வாசிரான சிருட்டிகளின் புறம் அல்லது பக்கம் என்பதை விளக்க பாவிக்கப்பட்டதே அல்லாமல் உயிரினங்களின் முகம் போன்ற கண் மூக்கு செவி வாயுள்ள முகம் என்று கூறுவதற்காக அல்ல. திசை பக்கம் புறம் முகம் என்பதை முன் பின் திசைகளாய் முன் பின் பக்கங்களாய் முன் பின் புறங்களாய் முன்பின் முகங்களாய் பிரித்து எடுத்துக்கொண்டாலும் கூட இதை இலக்குவாய் நாம் விளங்கலாம். நாம் ஓ சிருட்டியை நேர் எதிரில் பார்க்கும்போது அச்சிருட்டியின் முன்புறத்தை அதாவது எமது பார்வைக்கு தென்படும் முன் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். பின்புறம் அல்லது பின் முகம் எமது பார்வைக்கு தென்படுவதே இல்லை. ஒரு மனிதனின் பின்புறத்தை கண்டாலும் முன்புறத்தை கண்டாலும் அம்மனிதனுடைய மேல் கீழ் வல இடப்புறம் புறங்களை கண்டாலும் நாம் அவனை ஓர் மனிதன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் முன்புறத்தை பார்த்தபோது முகத்தை கண்ட நாம் பின்புறத்தை பார்த்தபோது அந்த முகத்தை காண்பதே இல்லை. ஏன்? அங்கு முகம் இருப்பதில்லை. மனித உடலின் ஓர் அங்கமான தலையின் ஓர் புறத்தை மட்டுமே நாம் முகம் என்று நம்பியிருப்பதால் நாம் கண்டறிந்த முகத்தை சுட்டியே முகம் வஜுஹு என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்று மறந்து விடுகிறோம். இது எமது வகுமு என்ற பேத புத்தியின் விளைவாகும். ஆயினும் நாம் எம்மை மேதைகள் என்று எடை போட்டுக் கொள்கிறோம். வஜுஹு என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்ட முகம் என்பது பக்கம் புறம் என்ற பொருளுடையது. திரும்பும் திசைகள் தோறும் தென்படுகிற முகம் அதாவது புறம் அல்லது பக்கம் அல்லாஹ்வுடையதுதான் என்றால்
சர்வ பிரபஞ்சத்திலும் உள்ள சர்வ சிருஷ்டியும் அவனுடைய தோற்றமாகவே சூரத்தாகவே இருக்க வேண்டும். அப்படியானால் எங்கேயும் எவரும் எப்போதும் அல்லாஹ்வின் லாஹிரான சூரத்தென்ற முகத்தையே அன்றி பிற பொருள் எதையும் பார்க்கவே முடியாது. இவ்வுண்மையை வகுமுகின்ற மூடபுத்தி மறுத்தாலும் விஷயம் பரிபூர்ணமான உண்மைதான். எனவே ஆயத்து கூறுவது பொய்யே அல்ல. ஆயத்தின் நோக்கை குறிக்கோளை விளங்கிக் கொள்ளாமே மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் வேறு, சிருட்டி அவனல்லாத வேறு என்ற முஸ்ரீக்கின் கொள்கையில் ஊறிக்கொண்ட ஒருவர் இந்த உண்மையை இறக்கும் வரையிலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்பது உறுதி. நான் சுருக்கமாய் தந்த இந்த விவரத்தை நுட்பமாய் நீங்கள் உணர்ந்து தெளிவுபட வேண்டும். ஹதீஸ். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் நாங்கள் கார் இருளில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். கிபிலா எத்திசையில் இருக்கிறது என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே எங்களிலிருந்த ஒவ்வொருவரும் அவர் அவரிந்த திசையிலேயே தொழுது கொண்டோம். விடிந்தபின் இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினோம். அப்போது நீங்கள் எத்திசையை நோக்கினும் அத்திசை அல்லாஹ்வுடைய ஒயுகுவே என்ற 215 வசனம் அருளப்பட்டது என்று ஆமீர் இப்னு ரஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் திருமிதி. குர்ஆனை ஹதீஸுகளும் அவ்விரண்டை யுக்தியும் ஒத்திருப்பதால் மஹ்கூல் மன்கூல் என்ற பிரமாணங்களின்படி ஒஜுஹு என்ற சொல் திசை, புறம், பக்கம் என்ற பொருளில்தான் முகம் என்று கூறப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. 215 இலக்க வசனத்தில் பாவிக்கப்பட்ட சொல் ஒஜுஹு என்பதுதான். இங்கே ஓர் சிறு நுட்பம் தருகிறேன், ஊன்றி நோக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் காட்டிய 215 ஆயத்தில் இன்னும் ஓர் நுட்பம் உண்டு. ஒஜுஹு முகம் என்ற சொல் ஒருமையில் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல் பன்மையில் பாவிக்கப்படவே இல்லை. சர்வ பிரபஞ்சத்திலும் நாம் காணும் சிருஷ்டிகளின் முகங்கள், புறங்கள், பக்கங்கள் பல்வேறு வகையினதாய் காலத்தால் இடத்தால் வேறுபட்டவையாய் இருப்பதால் நாம் காணும் சிருஷ்டிகளின் ஒவ்வொரு முகமும் தனித்தனியே ரம்புடையதான் என்று கூற முடியாது. நாம் காண்பது சிருஷ்டியுடைய முகங்களே, அதாவது புறங்களையே பக்கங்களையே தான். இவை எண்ணில் அடங்க வகையில் அடங்க இவை அனைத்தையும் ஏகமாய், அதாவது ஒரே முகமாய் கொண்டிருப்பவனே இறைவனாய் இருக்கிறான். இந்த முகத்துக்கு இயல்கை வரையறை இல்லாதிருப்பதால் நாம் எத்திசையை நோக்கினோம் அது அல்லாஹ்வுடைய முகமேதான், வஜூதான். தனிப்பட்ட ஓர் முகத்தை, புறத்தை, பக்கத்தை அல்லாஹ்வுடையது என்று கூறுவது குபுர் ஆகவும் குபிர் ஆகவும், அல்லாஹ்வுடையது அல்ல என்று கூறுவது சிறுத்தாகவும், திரும்பும் திசைகளெல்லாம் தென்படுவது அல்லாஹ்வுடைய முகமே என்று கூறுவது சுத்தமான தௌஹீதாகவும் இருக்கிறது. வஜூ என்ற சொல் ஒருமையில் கூறப்பட்டிருப்பதால் சர்வ ஆலங்களும் அவனுடைய முகமேதான் என்பதும், கண்ட பொருளான தனிப்பட்ட ஓர் பொருளின் தோற்றத்தை அல்லாஹ்வின் முகம் என்று கூறுவது தவறு என்பதும் இந்த ஆயத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. ஓர் கண்ட பொருளின் முகம் குறிப்பிட்ட ஓர் இடத்தில்தான் இருக்க முடியும். இது யாவரும் ஒப்புக்கொண்ட ஓர் அனுபவ உண்மை. எனவே கண்ட பொருளுக்கு நேர் முரணான அகண்ட பொருளின் முகம் ஓர் குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கொள்ளாமல் அதையன்றி பிரிவொன்றில்லாத ஏக வியாபகமான ஒரே ஓர் முகமாகவே இருக்கும். வஜ்ஹு என்ற சொல்லை ஒருமையில் கூறி தௌஹீதின் ஹக்கை இறைவன் எவ்வளவு நாசூக்காக விளக்கியுள்ளான் என்பதை நீங்கள் ஊன்றி உணர கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஓர் நுட்பத்தை தருகிறேன். நாம் காட்டிய இந்த 215 ஆயத்தில் வஜ்ஹு என்ற சொல்லை ஒருமையிலும் திசைகள் என்ற சொல்லை பன்மையிலும் கூறப்பட்டிருக்கிறது. இது ஏன் உள்ளது? ஒரே ஓர் முகம் ஏக காலத்தில் எல்லா திசைகளிலும் அமைய முடியாது. அப்படியானால் இறைவன் கூறுவதில் வேறோர் நுட்பம் இருக்க வேண்டும். திசை என்பது இடத்தை பொறுத்ததாயும், இடம் என்பது காலத்தை பொறுத்ததாயும், காலம் வரையறையற்றதாயும் வரைவிலக்கணத்தை கடந்ததாயும் இருப்பதால் திசை என்பது கிடையாது என்பது இங்குள்ள விஞ்ஞானத்தின் முடிவான தீர்ப்பாகும். புலனாட்சியில் கற்றுண்ட மனிதன் தான் உடல் இருந்து கொண்டிருக்கிற இடத்தை, தன்னுடைய உடல் இருந்து கொண்டிருக்கிற இடத்தை அடிப்படையாக கொண்டுதான் திசையை கணிக்கிறான். இந்த மனிதன்
தன்னுடைய உடல் இருந்து கொண்டிருக்கிற இடமே உலகத்தின் மையம் என்று கொண்டிருக்கிறான். இது ஓர் மயக்காகும். புலனாட்சியிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா ரூஹு தான் சர்வ ஆழங்களுக்கும் மத்தியமாயும் இயற்கையிட முடியாத விரிவானதாய் சர்வ ஆழங்களையும் தன்னிடத்தே கொண்டதாயும் இருப்பதால் உண்மையிலே திசை கிடையாது என்பது இவ்வாயத்தின் மூலம் உணர்த்தப்படுகிறது. எனவேதான் மருட்சியுடைய மக்கள் அறிவில் பல திசைகள் இருப்பதாய் தென்படினும் ஏக வியாபகமாய் இலக்கத்தில் அமையாததாய் இருப்பது அல்லாஹ்வுடைய வஜூ மட்டுமே என்று கூறப்பட்டிருக்கிறது. திசை கிடையாது என்பதையும் நாம் மருட்சியில் மயங்கி இருக்கிறோம் என்பதையும் விஞ்ஞான ரீதியாய் விளக்குவதே ஆயத்தின் நோக்கமாகும். 1400 வருடங்களின் முன்பே குர்ஆன் இந்த விஞ்ஞான உண்மையை விளக்கியிருந்தது. அந்த வேதத்துக்கு தனி உரிமை பாராட்டும் முஸ்லிம்கள் இதுவரை அந்த உண்மையை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் இது முஸ்லிம்களின் அறிவுத்துறை உள்ள அலட்சிய மனப்பான்மையை தான் எடுத்து காட்டுகிறது. திசையும் இடமும் ஜடமும் கிடையாது என்பதை இன்ஷால்லாஹ் இப்போது நாம் விளங்குகிறோம். இப்போது எமது விளக்கத்துக்கு ஆதாரமான ஓர் ஆயத்தை எடுத்துக்கொள்கிறோம். குர்ஆன் 4:126 திடனாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாய் இருக்கிறான். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், திடனாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாய் இருக்கிறான். இவ்வாயத்தில் சூழல் என்பதற்கு மொயித் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கிறான் என்றால் அவன் இருக்கும் இடத்தில் வஸ்துக்களும் வஸ்துக்கள் இருக்கும் இடத்தில் அவனும் இல்லை என்று ஆவதால் சிருட்டி வேறுதான் அல்லாஹ் வேறுதான் என்று வகுமு என்ற பேத புத்தி முடிவு கட்டி விடுகிறது. இந்த முடிவு சுத்தமான இணை கற்பித்தல் சிறுக்கு என்பதை அந்த மூல புத்தி அறிவதில்லை. சூழல் என்றால் நிலத்தை கடல் சூழ்ந்தது போல என்று அந்த வகுமு நம்பி விடுகிறது. பக்கம் புறம் என்ற முகத்தை கண் மூக்கு வாயுடைய முகமாய் கற்பனை பண்ணி கொண்டது போல இந்த சூழல் என்ற சொல்லுக்கும் வகுமு என்ற மூல புத்தி தவறான பொருளை கொண்டு விடுகிறது. வேதவசனம் கூறும் சூழல் என்பது மூட புத்தி கற்பனை பண்ணிய சூழலை போன்ற சூழல் அல்ல. இந்த விவரம் எங்களது முதல் நூல்களில் முன்பு நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இருந்தாலும் இங்கும் ஓரளவு சுருக்கமாய் விளக்கம் தருகிறது. என்னை நான் சூழ்ந்திருக்கிறேன் என்பதை அல்லது கத்தியை இரும்பு சூழ்ந்திருக்கிறது என்பதை அல்லது நகையை தங்கம் சூழ்ந்திருக்கிறது என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். என்னை நான் சூழ்ந்துள்ளேன் என்றால் என் உடலை உயிர் சூழ்ந்தது போல நானே உடலாயிருக்கிறேன் என்பதே அதன் அர்த்தம். கத்தியை இரும்பு சூழ்ந்துள்ளது என்றால் கத்தி இரும்பின் சூரத்து என்பதே அதன் அர்த்தம். நகையை தங்கம் சூழ்ந்துள்ளது என்றால் நகை தங்கத்தின் சூரத்து என்பதே அதன் அர்த்தம். எனவே இந்த சூழல் உள்ளுற்றதை வெளியே உள்ள வேறொன்று சூழ்ந்தது போன்ற சூழல் அல்ல. தங்கம் என்பது இயற்பெயராயும் நகை அல்லது மாலை அல்லது மோதிரம் என்பது எம்மால் கூறப்பட்ட கவுனி என்ற பெயராயும் இருக்கிறது. தங்கத்தின் ஓர் சூரத்தை மாலை என்றும் இன்னும் ஒரு சூரத்தை மோதிரம் என்றும் கூறுகிறோம். ஆனால் மாலையும் மோதிரமும் தங்கத்தின் வெவ்வேறானவையே அல்ல. பெயர்களும் சட்டத்துக்கு உட்பட்ட சூரத்துக்களும் தான் ஒன்றுக்கு மற்றொன்று நேர் முரணானவையாக அமைந்திருக்கின்றன. ஆயினும் தங்கத்தை விட்டும் மாலையும் மோதிரமும் வேறு வேறான தனித்தனி பொருட்களே அல்ல. மாலையை மோதிரத்தை தங்கம் சூழ்ந்ததாய் இருக்கிறது. இருந்து கொண்டிருக்கும் உண்மை பொருள் தங்கம் மட்டும்தான். மாலையும் மோதிரமும் தங்கத்தின் சூரத்துக்களே அல்லாமல் தங்கம் அல்லாத அல்லது தங்கத்தை விட்டும் வேறான தனித்தனியான உண்மை பொருட்களே அல்ல. மாலையும் மோதிரமும் வெறும் நாமங்கள் மட்டும்தான். லாத் உஜ்ஜா மனாத் என்பவையும் மாலை மோதிரம் போன்ற வெறும் நாமங்களை அன்றி உஜூதை விட்டும் வெவ்வேறான தனித்தனி பொருட்களே அல்ல. இரும்பும் தங்கமும் மாறுபாடு அடைவதால் சூரத்துக்கள் உருவாகின்றன. ஆனால் இறைவன் மாறுபடாமல் கெட்டழியாமல் விகாரப்படாமல் இருந்து கொண்டுதான் சர்வ சூரத்துக்களுமாய் காட்சியளிக்கின்றான். என்னுடலை நான் சூழ்ந்திருப்பதை போல நான் கெட்டழியாமல் மாறுபாடு அடையாமல் விகாரப்படாமல் இருந்து கொண்டுதான் கனவை காணுகிறேன். கனவை கண்ட சிருட்டிகளின் சூரத்துக்கள் யாவும் என்னுடைய சூரத்துக்கள் தான். அவற்றை நான் சூழ்ந்திருந்து கொண்டுதான் கனவை கண்டேன். எனவே யாவும் இறைவன் சூரத்தே என்பதை மறுக்க முடியாது. எல்லாம் அறிந்தவன் என்பதை இவ்விடத்தில் நீங்கள் நினைவு கூறுவது அவசியமாகும்.
சர்வ உலகம் அவனுடைய சூரத்தா இருப்பதனால்தான் அவன் சர்வ உலகிலும் உள்ள சர்வ விஷயங்களையும் ஏக காலத்தில் அறிந்தவனாயிருக்கிறான். இடத்தால் வேறுபட்டவை கண்ட பொருளான சிருஷ்டியாய் இருக்கும் ஆதலால் அவை ஒன்றை ஒன்று முற்றாய் அறியான். எனவே முற்றறிஞனான இறைவனின் சூரத்தே சிருஷ்டி உலகு என்பதை நாம் மறக்க முடியாது. கலிமாவை அதன் தளிர்களான 112 சூராவும் 2, 15, 4, 126 போன்ற வசனங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் சில ஆயத்துக்களை இப்போது நாம் சிறிது ஆராய்ந்து பார்ப்போம். குர்ஆன் 95:1-3 அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக, சினாய் மலை மீதும் சத்தியமாக, அபயம் அளிக்கும் இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாக என்று ஒரு இந்த ஆயத்து கூறுகிறது. குர்ஆன் 100:1-5 மூச்சு திணற அதி வேகமாய் செல்லும் குதிரையின் மீதும், தீப்பொறி பறக்க செய்பவைகள் மீதும் அன்றி அதிகாலையில் பாய்ந்து செல்பவைகள் மீதும், அதனால் புழுதி கிளப்புபவற்றின் மீதும், பின்னர் அதன் காரணமாக மத்தியில் நுழைபவற்றின் மீதும் சத்தியமாக என்று ஒரு ஆயத்து கூறுகிறது. குர்ஆன் 103:1-2 காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இந்த விதமான பல சத்தியங்கள் குர்ஆனில் இடம்பெறுகின்றன. சிருஷ்டிகளின் பெயரில் மனிதன் சத்தியம் செய்வதை தடைப்படுத்திய இறைவன் தானே சிருஷ்டிகளின் பெயரில் சத்தியம் செய்கிறானே, இது ஏன்? மந்தி முறைப்படி இதற்கு இலகுவான ஒரு பதிலை நாம் அளிக்கலாம். அதாவது சிருட்டிக்கு சிருட்டிகற்றான் நேர் முரணல்லவன், ஆகையால் சிருட்டியில் சிருட்டி சத்தியம் செய்வது கூடாது என்று கூறிய இறைவன் தானே சிருட்டிக்கு முரணான சிருட்டியில் சத்தியம் செய்வது நியாயம் தானே? இது தர்க்கவாதம் தான். இது வெற்றி தோல்வி கணிக்க மட்டுமே உதவலாம். ஆனால் இதன் மூலம் உண்மையை கண்டறிய முடியாது. ஒரு சிறு உதாரணம் தான். ஒரு சிறு பிள்ளைகள் விளையாடும் போது ஒரு பிள்ளை எதையாவது திருடிவிட்டால் மற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளையை உபத்திரவம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போது அந்த பிள்ளை தான் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க தன் கண்ணை தன் கையால் பொத்திக் கொண்டு என் கண்ணறிய நான் எடுக்கவே இல்லை என்று சத்தியம் செய்கிறது. பிள்ளை தன் சொல்லை உறுதிப்படுத்த தன்னில் தன் உறுப்புகளில் தன் சூரத்தில் சத்தியம் செய்தது போல இறைவனும் தன்னில் தன் சூரத்தில் சத்தியம் செய்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. இறைவனை பிள்ளைக்கு ஒப்பிடுவதாய் தவறாய் விளங்கிக் கொள்ள வேண்டாம். அவன் சத்தியம் செய்ய அவன் அல்லாத எதுவுமே இல்லாதிருக்கும் போது அவன் வேறு எதில் சத்தியம் செய்ய முடியும்? எனவேதான் தன் சூரத்துக்களான அத்தி, சைத்தோன், குதிரை போன்றவற்றில் சத்தியம் செய்திருக்கிறான். சிருட்டி என்ற வெளிப்பாடு வாகிர் அவன் தானாகவே இருப்பதால் அவன் அவனிலே சத்தியம் செய்துள்ளான் என்பது தெளிந்த அறிவுக்கு தென்படுகிறது அல்லவா? அத்தி என்ற சிருட்டி அல்லாவின் வெளிப்பாடு வாஹிர் தான் என்றால் சர்வ பிரபஞ்சமும் அவனுடைய வெளிப்பாடு வாஹிரே என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளையே அல்லாவின் சூரத்துத்தான் என்றால் நாம் பிள்ளையே அல்லாவுடன் ஒப்புட்டோம் என்று கொள்வதில் விளக்க பிசகுதான். கரிமாவில் உள்ள இலாஹி என்பது ஒரு பொதுப்பேர் சொல் என்பதை ஏற்றுக்கொண்ட நாம் இதில் எவ்வித மயக்கமும் அடைய தேவையே இல்லை. அகரணை பொருட்கள் கூட அவனை விட்டு வேறானவை அல்ல என்பதை உணர்த்தவே இவ்வித சத்தியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவ்வித ஆயத்துக்கள் முதஷாபிஹாத் இனத்தை சேர்ந்தவை. நாம் தௌஹீது சம்பந்தமாய் விளக்கிய உண்மையை விட இன்னும் பல ஞான இரகசியங்கள் இந்த ஆயத்துக்களில் விளக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு இங்கு அவசியமான விவரத்தை மட்டும் நாம் எடுப்போம். ஞான இரகசியங்கள் இப்போது நமக்கு அவசியம் அல்ல. பகுத்தறிவு வட்டத்துக்குள் திடீரென அமைய முடியாது. ஒரு கற்பனை தோற்றம்தான் பிரபஞ்சம் என்பது. இந்த பிரபஞ்சம் குணமாயும் தென்படாத வுஜூது குணியாயும் இருக்கிறது. பிரபஞ்சம் தற்போது எமது புலனறிவில் கற்றுண்ட உண்மையாய் இருப்பினும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செகண்டும் மாறுபட்டு கொண்டும் மறைந்து கொண்டும் இருப்பதால் இப்பிரபஞ்சத்துக்கு அதாவது சிருட்டிக்கு மனித அறிவில் உண்மையும் இன்மையும் தென்படுகிறது. இறைவனின் விஷயத்தில் உண்மை என்ற சொல் உள்ளது, இருந்து கொண்டிருப்பது, அழியாதது என்ற பொருளுடையது. இதற்கு இன்மை சூனியம் என்ற எதிரடை கிடைக்கவே கிடையாது. எனவே சிருட்டி தோன்றுவதும் மறைவதும் மனித அறிவில் ஹொரு மயக்கு மாஹி என்ற காட்சியாக இருக்கிறது.
இறைவனே பகுபடாத காலமாய் இருப்பதால் அவனிடம் தோன்றுதலும் மறைதலும் இல்லவே இல்லை. என்றும் எப்போதும் எல்லாம் அவனுடன் அவனாயிருந்தது போலவேதான் இருந்து கொண்டிருக்கின்றன. எதுவும் எப்போதும் அவனை விட்டு மறைய முடியாது. ஆதலால் நாம் காணும் பிரபஞ்சம் இறைவனின் வெளிப்பாடுதான் என்பதை மறுக்கவே முடியாது. ஹதீஸ்: உங்களில் எவரேனும் சத்தியம் செய்யும் போது தன் சத்தியத்தில் லாத், உஜ்ஜா, மனாஸ் போன்ற இலாகுகளை கூறிவிட்டால் லா இலாக இல்லல்லாஹ் என்று அதை அடுத்து கூறிவிடவும், அன்றி எவராவது தம் சகோதரரிடம் வாரும் சூதாடலாம் என்று கூறிவிட்டால் அறம் செய்து விடவும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபு தாவூத் என்ற கிரந்தத்தில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸில் இரு வகை குற்றங்களுக்கு இரு வகை முயற்சிகள், அதாவது அந்த குற்றங்களிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய உபாயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. லாத், உஜ்ஜா, மனாஸ் போன்ற இலாக்குவான சிறுத்திகளில் சத்தியம் செய்துவிட்டால் லா இலாக இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறும்படி ஏவப்பட்டிருப்பது ஏன்? லாத், உஜ்ஜா, மனாஸ் போன்ற விக்கிரகங்களான இலாகுகள் அல்லாவின் லாஹிரான சூரத்துக்களே அன்றி அவனை விட்டும் வேறு வேறான தனி வுஜூதுகளே அல்ல என்பதை உணர்த்துவதற்காகத்தான். லாத், உஜ்ஜா, மனாஸ் போன்றவை அல்லாஹ் அல்லாதவை என்று நம்பி சத்தியம் செய்வது என்ற இணை கற்பித்தலாயும், அவை அல்லாவே தான் என்று நம்பி சத்தியம் செய்வது குபுருவாகவும் இருக்கிறது. அல்லாவை அன்றி பிறிதொன்றுமே இல்லை என்று கலிமா கூறுவது உண்மைதான் என்றால் லாத், உஜ்ஜா, மனாஸ் மற்றும் சூரத்துக்களில் காட்சியளிப்பது எது? இருப்பதுதானே காட்சியளிக்கும். லாத், உஜ்ஜா, மனாஸ் போன்றவற்றில் சத்தியம் செய்தவர் சிறு குஹிர் ஆகிய இரண்டு குற்றங்களிலிருந்தும் விடுபடுவதற்காகவே கலிமாவை கூறும்படி ஏவப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 53:23, இவைகளெல்லாம், அதாவது இந்த லாத், உஜ்ஜா, மனாஸ் போன்ற இவைகளெல்லாம் உங்கள் மூதாதைகள் வைத்து கொண்ட வெறும் பெயர்களே அன்றி அவை உண்மையில் அவை ஒன்றுமே இல்லை. அதற்காக, அதாவது இவை பொருள் அல்லது வுஜூது என்பதற்காக அல்லாஹ் யாதோர் ஆதாரத்தையும் வேதங்களில் இறக்கி வைக்கவே இல்லை. அவர்கள் மனோ இச்சையை சந்தேகத்தையும் பின்பற்றுகிறார்களே அன்றி வேறில்லை. நிச்சயமாக அவருடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருக்கிறது. கலிமாவின் உண்மையான தாற்பரியத்தை விளக்கம் பெற விரும்புவோர் தங்கள் நூற்கல்வி அறிவு, பழக்க வழக்கம், மனோ இச்சை போன்ற இருள் திரைகளை விட்டும் அரும்பாடுபட்டேனும் நீங்கி நடுநிலைமையுடன் செய்குல் முஃப்ளிஹீன் MSM அப்துல்லா பைல்வான் ரஹமத்துல்லா அவர்கள் எழுதிய ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலை இந்த வீடியோவின் கீழ் கொடுக்கப்பட்ட லிங்கினூடாக டவுன்லோட் செய்து கொள்ளவும். மேலும் இந்த நூலை பலமுறை வாசித்து குர்ஆன் ஹதீஸ்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து சிந்தித்து இஸ்லாத்தின் உண்மையை விளங்கி அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த கலிமாவின் உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு உண்மை மனிதனாகவும் முஸ்லீமாகவும் மூமீனாகவும் ஆகி இருலகிலும் சாந்தி பெற்று வாழ எம் அனைவருக்கும் எம்மோடு இருக்கும் எம் இறைவன் நல்லருள் பாலிப்பானாக.